நவம்பர் 12 வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1994 நவம்பர் 12 அமெரிக்க தடகள வீராங்கனை வில்மா ருடோல்ஃப் மறைந்தார். இன்றைய முக்கிய தினங்கள்: உலக நிமோனியா தினம், உலக நிமோனியா நுரையீரல் அழற்சி தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 12 கடைபிடிக்கப்படுகிறது. சிறுவர்களின் நலனை பிரதிநிதித்துவப்படுத்தும் நோக்கத்தோடு 100க்கும் அதிகமான உலகளாவிய அமைப்புகள் இணைந்து 2009 நவம்பர் 12 முதலாவது உலக நிமோனியா தினத்தை கடைபிடித்தனர். 2010 முதல் இது நவம்பர் 12 அனுசரிக்கப்பட்டு வருகிறது. பிறப்பின் சிறப்பு: வள்ளிக்கண்ணன், புகழ்பெற்ற எழுத்தாளர் வள்ளிக்கண்ணன் 1920 நவம்பர் 12 திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராஜவள்ளிபுரத்தில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ராசு கிருஷ்ணசாமி. இவரது தனது ஊர் பெயரில் உள்ள வள்ளி மற்றும் தனது செல்லப்பெயரான கண்ணன் ஆகியவற்றை இணைத்து வள்ளிக்கண்ணன் என்று பெயர் சூட்டிக்கொண்டார். இதுவே இவரது பெயராக நிலைத்துவிட்டது. இவர் மொத்தம் 75 நூல்கள் எழுதியுள்ளார். இவரது புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலுக்காக 1978 இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. வள்ளிக்கண்ணன் சிறப்பு சிறுகதைகள் என்ற நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் 2002 சிறந்த நூல்களின் சிறுகதை பிரிவில் பரிசு பெற்றது. சுமார் 75 காலம் இலக்கியத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட வள்ளிக்கண்ணன் தன்னுடைய 85 வயதில் 2006 மறைந்தார். சலீம் அலி, இந்திய பறவையியல் வல்லுநர் சலீம் அலி 1896 நவம்பர் 12 மும்பையில் பிறந்தார். இவர் மும்பை இயற்கை வரலாற்றுக் கழக நிர்வாகி மில்லர்ட் என்பவரை சந்தித்து அவரிடம் இருந்து பறவைகளை பற்றிய பல விஷயங்களை அறிந்து கொண்டார். பறவியலில் அறிவை மேலும் வளர்த்து கொள்ள ஜெர்மனி சென்று டாக்டர் இர்வின் ஸ்ட்ராஸ்மனிடம் பயிற்சி பெற்று நாடு திரும்பினார். தூக்கணாங்குருவியின் வாழ்க்கை முறை பற்றி 1930 ஆய்வுக் கட்டுரை வெளியிட்டு புகழ் பெற்றார். இவர் கேரள பறவைகள் என்ற நூலை எழுதி வெளியிட்டார். இவர் பத்மபூஷன், பத்ம விபூஷன் மட்டுமின்றி பல நாடுகளில் இருந்தும் பல்வேறு விருதுகள், சிறப்பு பட்டங்கள் மற்றும் பரிசுகளை பெற்றுள்ளார். மக்கள் இவரை பறவைகளை பற்றி நடமாடும் கலை களஞ்சியம் என்று அழைத்தனர். இவர் தன்னுடைய 90 வயதில் 1987 மறைந்தார்.